ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜெனிஃபர். நான் தான் உங்கள் பட்டுவோட அக்கா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டுவோட ரியல் ஃபேக்ட்ஸ். அவள் என்ன பண்ணுவா, டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுவா, எப்படி சாப்பிடுவா, என்ன வாழ்த்தனம் பண்ணுவா, என்ன பேசுவா, அண்ட் வந்து அவள் எப்படி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தா, அண்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 10 days ஆகுது, அண்ட் வந்து ஐ திங்க் பட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து உங்கள் கிட்டேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் ஆரம்பித்த நாள்லேயே வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே க்வெஸ்சன் என்னென்னா, பட்டுவோட விங்ஸும் அவளோட ஃபெதர்ஸ் அண்ட் வால் எல்லாமே வந்து ஏன் இப்படி இருக்குது, நீங்கள் வந்து விங்ஸை கட் பண்ணுறீங்களா, ஏன் பட்டு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் சில பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ முக்கியமாக அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி வந்து பட்டு வந்து நாங்கள் எடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்து 1 year கிட்ட இருக்கோம்னு நினைக்கிறேன். பட்டுவை நாங்கள் எடுக்கும் போதே வந்து அவனோட விங்ஸ் அண்ட் அவனோட டெய்ல்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வி தாட் அப்போ வந்து குட்டி, ஸோ அதனால் இன்னும் அப்படி இருக்கான் போல். ஸோ வளர வந்து பட்டு அழகாக வளர்ந்துருவான், அவளுக்கு ஃபெதர்ஸ்லாம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பிலீவ் பண்ணிட்டு வந்தோம். மோர் தென் 8 months 1 year இருக்கும், பட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நடக்கலை. ஆக்சுவலி பட்டுக்கு என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு தெரியல. எங்கள் வீட்டில் ரொம்ப நாங்கள் வரி பண்ணுறது அது தான், அவனுக்கு வந்து ஃபெதர் வளரவே இல்லை. நாங்கள் எடுத்ததுலேருந்து ஃபெதரும் சரி, அவளோட விங்ஸ் எல்லாமே வந்து வளராமல் அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாமே வந்து கட்டான மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து பட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தி, அதான் நான் சொல்கிறேன்னா, அவளுக்கு வந்து நான் அக்கா, எனக்கு தங்கச்சி. என்னை விட வந்து வீட்டில் மம்மி வந்து அவள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ வந்து பட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தி. ஸோ ரொம்ப எங்களுக்கு அவள் வந்து ரொம்ப அட்டாச்சு, அண்ட் வந்து அவள் தான் வந்து ரூலே பண்ணுவாள் வீட்டை. ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பட்டு ஐ டோன்ட் நோ, இன் ஃபியூச்சர் அவளுக்கு ஃபெதர்ஸ் வளரும்னு நினைக்கிறேன். வி ஹோப், அண்ட் வந்து அதுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. பட்டுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பட்டு டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுவா, பட்டு டெய்லி என்ன பண்ணுவா, ஏர்லி மார்னிங் ஏஞ்சிப்பா, ஏஞ்சிட்டு பேச ஆரம்பிப்பா. அவள் பாட்டு பேசுவாள், பேசிக்கிட்டே இருப்பாள். ஸோ அவள் பேசி தான் வந்து நாங்கள் எல்லாமே ஏஞ்சிப்போம். நாங்கள் எங்களை எழுப்பி விட்டுட்ட பிறகு அவள் பாட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாள். அவள் வந்து கூண்டுலலாம் போனதே கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்பவுமே கூண்டு மேலே தான் இருப்பாள். அந்த கூண்டு ஒன்று நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம், அது மேலே தான் அவளோட ராஜ்யமே, அதுதான் அவளோட லிவிங் ஸ்பேஸ். அங்கே தான் வந்து சாப்பிடுவா, அங்கே தான் வந்து குளிப்பா, எல்லாமே அது தான். ஸோ வந்து ஏதாவது ஒரு பயம் வந்தாலும் டக்குன்னு அது மேலே ஏறிட்டோன்னே ஓகே, நம்மளை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தாட் அவளுக்கு வந்துடும். ஸோ வந்து ஒரு செக்யூரான பிளேஸ்னால் அந்த கூண்டு மேலே தான் அவளுக்கு. ஸோ அண்ட் வந்து ஸோ எப்பயுமே கூண்டு மேலே இருப்பாள். அண்ட் அவள் ப்ளே பண்ணோன்னா கீழே வந்து வீடு ஃபுல்லாக சுற்றுவா, எல்லாம் பண்ணுவா, பெட்டு மேலே ஏறுவா அண்ட் சோஃபா மேலே ஏறுவா. பட் ஆனால் திங்கிஸ் அவளுக்கு வந்து பறக்க முடியாது. ஸோ வந்து ஏறிட்டு இறங்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருப்பா. ஸோ வந்து வி வில் ஹெல்ப். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பட்டு என்ன ஃபுட்ஸ் சாப்பிடுவான்னா, வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து அவளுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் வந்து டெய்லி கேஷ்யூஸ் கொடுப்போம். கேஷ்யூஸ் பாதாம் அதெல்லாம் கொடுப்போம். டெய்லி ஒரு கேஷ்யூஸ் பாதாம் கொடுப்போம், அதுவும் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து அவளுக்கு என்ன வேறு என்ன பிடிக்கும்னா, டெய்லி வந்து ப்ரெட்டு, ஒயிட் ரைஸ் வந்து நாங்கள் சாப்பிட்றது ஆயில் ஐட்டம், சால்ட் கண்டென்ட் இல்லாமல் எல்லாமே வில் ப்ரொவைட். ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுப்போம், வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுப்போம். ஸோ வந்து ஷில் ஹாவ் எவ்ரி திங். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது தான் வந்து சன்ஃப்ளவர் சீட் நல்லா சாப்பிடுவாள், முந்திரி நல்லா சாப்பிடுவாள். ஸோ இது தான் சாப்பிடுவாள். அண்ட் வந்து என்ன பண்ணுவாள், குளிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரே ஒரு டப்பா தான். நமக்கு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் வச்சோன்னா அதை பார்த்து பயந்து ஓடிடுவாள். த திங் இஸ் அவள் வந்து ஒரு வைல்ட் பேர்டு. ஸோ வந்து நாங்கள் அவளை எடுத்து ரெஸ்க்யூ பண்ணது. ஸோ அதனால் நாங்கள் ப்ராபப்ளி ஒரு
3 மந்த்ஸ் 6 மந்த் கழித்து தான் அவள் பிறந்ததுலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனேன் நினைக்கிறேன். ஸோ வந்து அவள் வந்து எங்கள் கிட்ட அட்டாச் ஆகலை இன்னும். அட்டாச் இன் த சென்ஸ் நாங்கள் கையால் அவளை தூக்க முடியாது கடிப்பாக. ஸோ நாங்கள் மேபி எல்லாரும் சொல்லுவாங்க பிறந்ததுலேருந்து நம்ம குட்டி பேர்டாக இருக்கும் போதே வந்து சிக்கிலேருந்தே வளர்த்தோன்னா நம்ம மேலே ஏறுறது நம்மக்கிட்ட நல்லா பழகுவா. பட் தி திங் இஸ் நாங்கள் அவள் வளர்ந்த பிறக்க எடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப வந்து எங்களை பைட் பண்ணால் ரொம்ப கிட்டே போக முடியாது அப்படிலாம் பண்ணால். அப்புறம் 1 இயர் இப்போது ப்ராபப்ளி மேடம் என்ன பண்ணுவாங்களா அவங்களா எங்கள் மேலே ஏறுவாங்க, எங்கள் ஷோல்டரில் ஏறுவாங்க, தலைமல ஏறுவாங்க. பட் நாங்கள் வந்து டச்சே பண்ணக்கூடாது. அவங்களாம் ஏறுவாங்க, அவங்களாம் இறங்குவாங்க. அதுதான் அவளோ அதான் அவள் தான் ரூல் பண்ணுவா நான் சொன்னேன்ல. நெக்ஸ்ட் த திங் அவளுக்கு வந்து ஃபோன்னா உயிர். இது எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா வந்து நார்மலி வில் யூஸ் மொபைல் ஃபோனில் அப்படி யூஸ் பண்ணும் போது அந்த அம்மா வந்து அதுதான் ஸ்டார்டிங் என்கிட்ட அவள் அட்டாச் ஆனதே. அப்படியே இப்படி இப்படி ஓடி 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 வந்தா அப்போ நாங்கள் பார்த்தோம் என்ன இது ஃபோன் இவ்வளோ பிடிச்சிருக்கு அவளுக்கு அப்படி சொல்லிட்டு ஃபோனை காமிச்சா வந்து ஃபோன் பக்கத்தில் நின்று நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் நின்று அப்படியே பார்த்துட்டே இருப்பா. ஃபோன் பார்க்கும் போது நம்ம கையை கிட்ட போனாலும் எதுவும் பண்ண மாட்டா. அண்ட் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஓகே இப்போ வந்து நாங்கள் பேசுகிறதெல்லாம் அவளுக்கு புரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கிட்ட அட்டாச் ஆகுறா. ஸோ வந்து ஃபோன்னா ரொம்ப பைத்தியம். ஃபோனை நாங்கள் ஃபோன் கால் கூட வரக்கூடாது, கால் வந்தாலும் பக்கத்தில் வந்து நின்றுப்பா மேலே ஏறிப்பா. ஸோ வந்து ஃபோன் எடுக்கிறதே கஷ்டம் வீட்டில். அதனால தான் முக்கியமாக அவளை வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோன் எடுத்தானா போதும் பக்கத்தில் வந்துடுவா. ஸோ எதுவுமே பண்ண மாட்டாள். ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். தென் வந்து அப்படியே டேஸ் போச்சு. மேடம் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அப்படியே யூடியூப்ஸில் தான் வந்து எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சது. அந்த ரெட் கலர், ஸோ கரெக்டாக அந்த ரெட் கலரை போய் கிளிக் பண்ணுவா. அண்ட் வந்து அவளுக்கு பேரட்ஸ் வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நாங்களாம் ஸ்டார்டிங் வந்து பேரட்ஸ் வீடியோ வச்சு விட்டோம். ஸ்டார்டிங் நம்ம பாப்பாங்களுக்கெல்லாம் கிட்ஸ் வீடியோ வைக்கிற மாதிரி அவளுக்கும் வந்து பேரட்ஸ் வீடியோ வச்சோம். அதை அப்படியே பார்த்து 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 டு பி ஹானஸ்ட் நாங்கள் பேச அவளுக்கு சொல்லியே கொடுக்கல. ஸோ மேடம் என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்பில் இருக்க எல்லா பேரட்ஸ் வீடியோ பார்த்து அவள் பேசுவான்னு நாங்கள் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்த்தானா அடுத்த நாள் மார்னிங் என்னென்னலாம் அந்த பேரட் பேசுச்சோ அப்படி பேசுவா. அப்படி எங்களுக்கு ஃபஸ்ட்டுலாம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் சீரியஸ்லி சர்ப்ரைஸ்ட், வி ஆர் சர்ப்ரைஸ்ட். அப்படி அவ்வளோ சர்ப்ரைஸாக பார்த்தோம், என்னடா அது இப்படி பேசுகிறாளே. ஆக்சுவலி வந்து மலை கிளியே நல்லா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பேசுவாங்களான்னு தெரியல. ஸோ பேசுறதை பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு, என்ன இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து தானாக யூடியூப்ஸ் வந்து அந்த அம்மா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, சேனல்ஸ் மாற்ற ஆரம்பித்தாங்க, ஆட்ஸ் கூட ஸ்கிப் பண்ணுவாங்க, அது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்படியே போச்சு. எல்லா பேரட்ஸ் பேசுகிறதும் பேசுவாள், யூடியூப்பில் இருக்க எல்லா பேரட்ஸும் பேசுவாள். அவளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கே தவிர அந்த விங்ஸ்லாம் வளரலையே தவிர கடவுளுக்கு பயங்கரமாக அவளுக்கு வந்து மூளை கொடுத்துருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு வந்து அப்படி கிராஸ் பண்ணிப்பா. பட் தி திங் இஸ் நம்ம சொல்கிறத அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. ஃபோனில் பேரட்ஸ் பேசுகிறத பார்த்து அது நல்லா அட்டாச் ஆகி அது நல்லா கற்றுக்குது. ஸோ கற்றுட்டு அழகாக பேசுவாள், மார்னிங் அப்படியே பேசுவாள். ஸோ அதுதான் வந்து பட்டு. ஸோ அதனால தான் இவளுக்கு வந்து த ஜீனியஸ் பேரட்னு சொல்லிட்டு நேம் வச்சு இந்த சேனல் ஓப்பன் பண்ணுவோம். சீரியஸ்லி அவள் வந்து எங்களுக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டு. அண்ட் வந்து அவளும் எங்ககிட்ட இப்போ நல்லா அட்டாச் ஆகிட்டா, எங்களை நல்லா தெரியும். வெளியே எல்லாம் வந்தால் மேடம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இது பண்ணுவாங்க, உள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் எங்களை நல்லா தெரியும், நல்லா சண்டை போடுவா, ஏன் விட்டு போனேன்னு கேட்பா. ஸோ வந்து மம்மியை ரொம்ப அட்டாச்சு, எங்களை விட மம்மிக்கிட்ட ரொம்ப அட்டாச்சு. ஏன்னா அவங்க தான் நாள் ஃபுல்லாக கூட இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பா. ஸோ எங்ககிட்ட நல்லா அட்டாச்சாக இருப்பா. இதுதான் பட்டுவோட ஸ்டோரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், பட்டுக்கு வேணும். இந்த லிட்டில் கிரியேச்சரை வந்து சப்போர்ட் பண்ணி அவளுக்கு எப்போயுமே உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாய் கை.